రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజయుక్తరాణి త్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్గకులాభిరామం శ్రీమత్ సదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరచ్చ మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాళ యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి షడవోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాళెండ్రుం ఎన్కురుహూరెండ్రుం మరువినియవన్పురుణలెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் ஹிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேனும் இனத்தாரை எல்லா விரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிடேன் என்று சடகோ கண் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் குயிர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ கண் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பொன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகிய தொக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுகையர் போன் யாடி நிசை வேதத்தியல் ஸ்ரீமந்தாத முனீந்திரவம் சேதிராடீந்து கத்ரேரித శ్రీమశ్రీ గురుకేశక్లిప్తషటజిద్వేదాంతభాష్యం శుభం శ్రీరంగేశకృతజ్ఞయాశిశిరసూర్యుక్తసారక్రమాత్ వ్యాకూర్వన్ నిగమాంతరక్పణము నిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వేంకటనాధార్య కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం సదగోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం సధారి నామానమహం ప్రపద్యే. ఇంత లోకత్తులే నమకు ఇరుకకూడి ఐశ్వర్య భోగమం మత్రం చిల కామభోగం ముదలాన భోగంగళు ఎల్లామే నిలయిల్లాదవై. ஆகையால் நிலையான ஒரு போகத்தை பெற வேண்டுமானால் எம்பெருமானை ஆசிரியித்து அவனை அனுபவிக்க வேண்டும் என்பதாக சொல்லிக்கொண்டு வருகிறார். ஆனால் அதில் ஒரு கேள்வி வரும், இந்த போகத்தை அனுபவிப்பவன் கூட ஒரு தர்மத்தினுடைய பலனாகத்தானே போகத்தை அனுபவிக்கிறான். ஒருத்தர் எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தாரோ அதுக்கேற்ற சௌக்கியம் இப்ப வரும். அந்த விஷயத்தை அவன் புரிஞ்சிட்டு போகத்தை அனுபவிக்கும் போதே இன்னும் பல தர்மங்களை எல்லாம் அழகாக செய்து கொண்டு அவன் அப்படியே இருந்தான்னா ஸ்திரமா இருக்கலாமே. நல்லவனாவே இருக்கான், நிறைய பைசாவோட கூட இருக்கான், ஆனந்தமா இருக்கான், குடும்பத்திலையும் சௌக்கியம் இருக்கு, பைசாவுக்கும் குறவில்லை, நிறைய தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கான். அப்போ தர்மாத்மா அப்படின்னு எல்லாரும் சொல்றான், பிரபு அப்படிங்கிறா. அப்போ அவன் அந்த தர்ம காரியங்களை பண்ணிட்டு அப்படியே இருக்கிறவன் ஆனந்தம் அப்படியே இருக்கலாமே அப்படின்னா அதுவும் ஸ்திரம் கிடையாது அப்படிங்கிறதாக எட்டாவது பாசுரத்திலே சாதிக்கிறான். குணங்கொள் நிறை புகழ் மன்னர் கொடைக்கடன் பூண்டிருந்து இணங்கி உலகுடனாக்கிலும் அங்கு அவனை இல்லார் மனங்கள் போகத்து மன்னியும் மீழ்வர்கள் மீழ்வில்லை பணங்கள் அரவணையான் திருநாமம் படிமினோ.
நல்ல குணங்களோடு கூடியிருப்பவர், நல்ல நிறைந்த புகழ் பெற்றவர். அப்படிப்பட்ட அரசர்கள் தானம் செய்வதிலே கொடை வள்ளல்களாக சிறந்தவர்கள். ஏதோ கடன், அதாவது கடன் வாங்கியவன் பொறுப்புடன் அந்த கடனை திருப்பி கட்டுவது போல தானத்தை அத்தனை பொறுப்புடன் கேட்பவர்களுக்கு தன்னுடைய பாக்கியமாக நினைத்து கொடுக்கக்கூடியவர்கள், உலகத்திலே எல்லாருக்கும் அனுகூலராக இருக்கக்கூடியவர்கள், உலகம் முழுவதையும் தானம் முதலிய நல்ல காரியங்களாலே தன் கூட சேர்த்து கொண்டவர்கள், எல்லாரும் பாராட்டும்படி இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட எம்பெருமானை உபாயமாக பற்றவில்லை என்றால் அவர்கள் அந்த உயர்ந்த ராஜ்யத்தை அடைய மாட்டார்கள். இப்படிப்பட்ட தானம் செய்தாலும் அவருடைய ராஜ்யம் நிலையாக இருக்காது. அவர்கள் நல்ல மங்களமான போகத்திலே மன்னி இருந்தாலும், அந்த போகத்திலே ஈடுபட்டு இருந்தாலும் ஒரு நாள் அதை அவர்கள் விட வேண்டி நேரிடும். ஆகையால் ஆதிசேஷனிலே திரு சயனத்தை கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய திருநாமத்தை பற்றி கொண்டு நீங்களும் நிலை பெறுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு மறுபடியும் சம்சாரத்துக்கு வருவோமோ என்கிற பயம் கிடையாது. ஏனென்றால் அந்த பகவானுடைய போகம் நிலையாக இருக்கும் என்பதாக அர்த்தம் இந்த பாசுரத்து. குணங்கொள் நிறை புகழ் மன்னர் கொடைக்கடன் பூண்டிருந்து பிள்ளான் சாதிக்கிறார். தானாதி க்ஷத்ர தர்மோபேதராய்க் கொண்டு ராஜ்ய அனுபவத்திலே பிரவர்த்தரானாலும் எம்பெருமானை ஆசிரியாதொழியில் அந்த ராஜ்யம் சித்திக்காது. அவனை ஆசிரியத்து பெற்றாலும் சிறகாலம் அனுபவித்து நிவர்த்தர் அவர். ஆதலால் தன் திருவடிகளை பிராபித்தாரே ஒரு நாளும் கைவிடாத எம்பெருமான் திருவடிகளையே பிராபியமாக பற்றுங்கள். அவன் தன் திருவடிகளை பிராபித்தாரை கைவிடானோ என்னில் திருவனந்தாழ்வானை கைவிடலென்றோ திருவடிகளை பிராபித்தாரை கைவிடுவது என்கிறார். பல தர்மங்கள்லாம் செய்கிறார், தானாதி தர்மங்கள், க்ஷத்திர தர்மங்கள்ங்கிறார். குணங்கள் நிறைப்புகள் மன்னர்ந்துள்ள மன்னர்கள்லாம் நிறைய தானங்கள்லாம் பண்ணுவார். அது பண்ணும்போது கொடை கடன் பூண்டிருந்து ராஜ்ய அனுபவத்தில் இருக்கார், தர்மங்களும் நிறைய பண்ற, அதை கடனாக கொடுக்கிறாராம். அதாவது விரதமாக வச்சுட்டு இருக்க, கடன் வாங்கியோ மாசம் மாசம் கரெக்டா கட்டுவான் இல்லையா பொறுப்போட. அதுபோல இவர் பொறுப்போட தானம் பண்றார். தானம் பண்றதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோம், ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் ஸ்ரீயாதேயம் கிரியாதேயம் தீயாதேயம் சம்விதாதேயம் அப்படின்னு சொல்றது. லஜ்ஜையோட கொடுக்கணும், பயத்தோடு கொடுக்கணும், ஸ்ரத்தையோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. தானம்னா நான் தான் கொடுக்கிறேன், நான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் கூடாதான். அப்படியாக இவர்கள் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டவர்களாக கடன் பூண்டிருந்து கொடை செய்பவர்கள். அதனால என்ன ஆச்சுங்கன்னா, இவர்கள் ஏற்கனவே குணங்கள் நிறைப்புகள் மன்னர், நல்ல குணங்கள் எல்லாம் உடையவர்கள், நல்ல நிறைப்புகள் நல்ல கீர்த்தியை உடையவர்கள், இன்னும் விசேஷமாக தானங்களை எல்லாம் செய்பவர்கள் என்கிற அப்படின்னாலே நாட்டார் நகரத்தார் யார் யார் உண்டோ எல்லாருக்கும் வேண்டியவர்கள். இணங்கி உலகுடன் ஆக்கிலும், லோகத்துல எல்லாரோடையும் இணங்கி இருப்பவராம், எல்லாருக்கும் அனுகூலர், எல்லாருக்கும் வேண்டியவர். ஐயோ அவரா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்படி இல்லாமல் எல்லாரும் இவரை பார்த்தால் சந்தோஷப்படும்படியாக, இவரோடு பழகினால் சந்தோஷப்படும்படியாக, அத்தனை வேண்டியவராக அத்தனை நல்லவராக இருக்கார். ஆனால் இத்தனை இருந்தாலும் உலக உடனாக்கிலும் சாஸ்திரசாமிக்குள்ள தங்களுடைய தானாதி குணங்களால் தங்களை விட்டு பிரிய மாட்டாதபடி பண்ணி கொண்டார்கள். தானம் பண்ணி பண்ணி உலகத்துல எல்லாருக்கும் வேண்டுவான், அவ இவரை விடமாட்டான். இது மாதிரி அவ்வளவு தூரம் பண்ணியிருக்கான். ஆனாலும் அங்கு அவனை இல்லார், பகவானை ஆச்சரியல. அப்படி இருந்தா அங்கு அவனை இல்லார், அந்த ராஜ்யானுபவத்திலே எம்பெருமானை உபாயமாக பற்றாதார், ராஜ்யத்தை அடைய மாட்டார், ராஜ்யத்தை அடைய மாட்டான்னு கூட சேர்த்துக்கணும் இந்த பாட்டுல.
அங்கு அவனை இல்லார் அப்படின்னு மாத்திரம் சொல்லியிருக்கும். அங்கு அவனை இல்லார், அந்த பகவானை பெறாதவர்கள், பகவானையே உபாயமாக பெறாதவர்கள், பகவானுடையதான் ராஜ்யம் என்பது உணராமல் இருக்கக்கூடியவர்கள் அந்த ராஜ்யத்தை பெறமாட்டார்கள் அப்படின்னு. அப்புறம் பெற்றாலும் மனம் கொண்ட போகத்து மன்னியும் மீழ்வர்கள், ஏதோ எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அதை பெற்று விட்டார்கள் அப்படின்னா இப்ப மீழ்வர்கள். அப்போ பெற்றுவிட்டா கூட அது ஸ்திரம் கிடையாது, அதுல இருந்து சில காலம் இருந்துட்டு அதுல இருந்து நிவர்த்தராக எம்பெருமானை ஆசிரியாத ஒழியில் அந்த ராஜ்யம் கிடையாது. அவனை ஆசிரியத்து பெற்றாலும் சில காலம் மட்டும் அனுபவித்து நிவர்த்தராவர் அப்படின்னு பிள்ளான் சாதிக்கும். அதனால அந்த பலனும் ஸ்திரம் கிடையாது. எம்பெருமானை ஆசிரியர் கேட்டா பலனே கிடையாது, அந்த ராஜ்ய பலனே கிடையாது. எத்தனை தான தர்மங்கள்லாம் பண்ணக்கூடிய ராஜாவா இருந்தாலும் மீழ்வில்லை. ஆனா யார் மீள மாட்டார்கள்? நிறவ நிலையான சுகங்கிறது எங்க வரும் கேட்டா பணம் கொள் அரவணையான் திருநாமம், பணத்தோடு கூடி இருக்கக்கூடிய படம், படம் அதாவது ஆதிசேஷன் படம் இருக்க, இந்த படத்தோடு கூட இருக்கக்கூடிய திரு ஆதிசேஷன் இல்லை சைனத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கள் அப்படின்னாரு. இதுக்கு பிள்ளாங்க அர்த்தம் சாதிக்கும் போது இதையெல்லாம் விட்டுட்டு எம்பெருமானை ஆசிரியர்கள் சொல்றங்களே, எம்பெருமான் நம்மளை கைவிட்டு விட்டாலோ அப்படின்னு கேட்டா கைவிட மாட்டான், அதுக்குதான் பணங்கொள் அரவணையா. ஆதிசேஷனை என்னைக்காவது கைவிட்டுதானோ, கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷனை நிரந்தரமாக தன்னோடு கூட எம்பெருமான் வச்சுட்டு இருக்க மாதிரி, அவரும் தன்னுடைய பணங்களை எடுத்து பணங்களை எடுத்து அவருக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி நம்மளையும் கைவிட மாட்டான். திருவனந்தாழ்வானை கைவிடுதன்றோ திருவிடுகளை பிராபித்தாரை கைவிடுவது. என்னைக்காவது ஒரு நாள் ஆதிசேஷனையோ குருத்வானையோ யாரையாவது கைவிட்டான கதை இருந்தா அப்ப நம்ம சந்தேகப்படலாம், கிடையாது. அதனால நம்மளையும் ஒரு நாளும் பகவான் கைவிட மாட்டான். அதனால அவனுடைய திருநாமம் படிவினும், அவனுடைய திருநாமத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருங்கள் அப்படிங்கிறதாக இருக்கும். இங்க வந்து ஆங்கு அவனை இல்லார் அப்படின்னு சொல்லப்புறம் நம்ம ஒரு வரி சேர்த்துக்கணும் இதுல, ஆங்கு அவனை இல்லார், அந்த எம்பெருமானை ஆசிரியிக்காதவர்கள். அப்புறம் வந்து அந்த பலனை பெறமாட்டார்கள் அப்படின்னு ஒரு வரியை சேர்த்துக்கணும். ஏன்னா குடிமண்ணு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டான்னா, அங்க அவனை இல்லான்னு சொல்லப்புறம் மனம் கொண்ட போகத்து மன்னியும் அப்படின்னு, அவர்கள் அந்த போகத்தை பெற்றாலும் மீழ்வர்கள், திரும்பி வந்து விடுவர்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப எம்பெருமானை ஆசிரியிக்காதவர்கள் கூட அந்த போகத்தை பெற்று விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த அர்த்தம் சொல்றதை காட்டிலும் இப்படி அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிறதாக பிள்ளான் திருவுள்ளத்திலே அந்த சேத்துக்கணும், அதாவது சேத்துன்னு அர்த்தம் சொல்ற சாட்சா சுவாமி சாதிக்கிறார், அந்த ராஜ்யம் சித்தியாது என்று அத்தியாகத்தை யோசித்தபடி அந்த ராஜ்யம் சித்தியாது அப்படின்னு சேர்த்துக்கணும் கூட. எம்பெருமானை ஆசிரியிக்காதவர்கள் அந்த ராஜ்யம் சித்தியாது. இது ஏன் சேர்த்துக்கணும்? சேர்த்துக்காம கூட வியாக்கியானம் பண்ணலாமேன்னா, எம்பெருமானை ஆசிரியிக்காதவர்களுக்கு அந்த ராஜ்ய போகம் கிடைச்சாலும் அது ஸ்திரமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாமேன்னா, அப்படி அர்த்தம் சொல்றதுல ஒரு கஷ்டம் இருக்கு. எம்பெருமானை ஆசிரியிக்காதவர்களுக்கு அந்த ராஜ்ய போகம் கிடைச்சாலும் அது ஸ்திரமாகாது அப்படின்னா, அப்ப எம்பெருமானை ஆசிரியித்தவர்களுக்கு அந்த ராஜ்ய போகம் கிடைச்சால் அது ஸ்திரமாகுமோன்னு சந்தேகம் உண்டு. ஒருவேளை இந்த ராஜ்ய போகங்களே கூட பெருமானை ஆசிரிச்சா ஸ்திரமாயிடுமோ அப்படின்னு சந்தேகம் வரும், அது கிடையாது. இன்னைக்குமே அது ஸ்திரம் கிடையாது. அதனால அதை சேர்த்து அர்த்தம் சொல்ல, அங்கு அவனே இல்லாருன்னா எம்பெருமானை ஆசிரியாதொழியில் அந்த ராஜ்யம் சித்திக்காது அப்படிங்கிறத தனி ஒரு வாக்கியமாக அர்த்தம் சொல்லுங்க. அனங்கொள் அரவணை யான் திருநாமம் படிமினோ, படிமின் அப்படின்னா திருநாமத்தை படியுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, திருநாமத்தில் படிந்து இருங்கள் அப்படின்னு அர்த்தம். திருநாம பிரவணராக எப்பவுமே திருநாமம் திருநாமம் அப்படின்னு திருநாமத்திலேயே முழுகி
தன்மயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா திருநாமம் படியினும் அப்படிங்கிறதா சொல்ற. வனங்கள் அரவணையான் திருநாமம் படிவினோ. அடுத்து பார்க்கிறோம். படிமண்ணு பல் கலன் பற்றோடருத்து ஐம்புலன்கென்று செடிமண்ணு காயம் செற்றாறுகளும் ஆங்கவனை இல்லார் குடிமண்ணு மின்சு வர்க்கமைதியும் மீழ்வர்கள் மீழ்வில்லை கொடிமண்ணு புல்லுடை அண்ணன் கடல்கள் குருகுமிலோ. அதாவது இந்த பாசுரத்தில் என்ன விஷயம் கேட்டா, இந்த லோகத்திலே வரக்கூடிய ஐஸ்வர்யம் அல்பமானது திறமில்லைன்னு சொல்லிட்ட, சரி அது இருக்கட்டும், சொர்க்க லோகத்து ஐஸ்வர்யத்தை பிடிச்சுக்கலாமா? சொர்க்க ஐஸ்வர்யம்ங்கிறது ரொம்ப பூலோகத்தை காட்டிலும் பல விஷயத்துல ரொம்ப உயர்ந்ததா இருக்கும். அது மட்டும் இல்ல, பூலோக ஐஸ்வர்யத்தில் இருக்கிற தோஷங்கள் அங்க கிடையாது. இங்க இருக்கிற விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு சொர்க்க பிராப்தி அப்படிங்கிறத நம்ம அடைந்து அங்க ஆனந்தமா இருக்கலாமோ அப்படின்னா அதுவும் நிலை இல்லை அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல வடிமண்ணு பழுக்கலன் என்கிற பாசுரத்தில். அதாவது நிறைய ஐஸ்வர்யம் பெற்றவர்கள் இந்த பூமியாகிற நிறைய நிலம் நிறைய வீடு வாசல் நிலம் அதெல்லாம் சொந்தமாக உள்ளவர்கள், இன்னும் நிறைய நிலம் ஸ்திரமான பல ஆபரணங்களை எல்லாம் சொந்தமாக உடையவர்கள் அவர்கள், இது மொத்தத்தையும் இந்த வீடு வாசலையும் சொத்து சுகங்களையும் எல்லாவற்றையும் முழுவதுமாக விட்டு தபஸ் பண்ணி சொர்க்கம் பெறுவார்கள் அப்படிதானே பார்த்திருக்கோம். ஐம்புலன் வென்று பாபங்களை எல்லாம் போக்கி தபஸிலே இருந்து அவர்கள் சொர்க்கலோகத்தை பெறுவார்கள். ஆனால் அவர்கள் கூட அவனை இல்லார் அந்த எம்பெருமானை ஆசிரியிக்காவிட்டால் சொர்க்கலோகத்தை அடைய மாட்டார்கள். எம்பெருமானை ஆசிரியித்து அவர்கள் சொர்க்கலோகம் பெற்றாலும் கொஞ்ச காலத்திலே அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். ஆகையாலே கொடிமண்ணு புல்லுடை கொடியிலே குருடனை உடையவரான எம்பெருமானுடைய திருவடிகளை நீங்கள் ஆசிரியுங்கள், அப்படி ஆசிரியித்தால் உங்களுக்கு மீண்டு வரக்கூடிய துக்கம் என்பது கிடையாது, ஸ்திரமான போகம் கிடைக்கும் என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்தில் சொர்க்க பலனும் அஸ்திரம் என்பதாக சொல்கிறார். பொதுவாக சொர்க்கம்னா ஏதோ பெரிய இடம், அங்க துக்கமே இருக்காது அப்படின்லாம் தோணும் நமக்கு. ஆனால் இந்த சம்சாரத்துக்குள்ளேயேதான் அதுவும் இருக்கு, அதனால அதுக்கும் தோஷம் நிறைய இருக்கான். சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வருத்திஹி அப்படிங்கிறார். சொர்க்கத்தில் ஒரு கஷ்டம் இருக்கு, இதை காட்டலும் என்ன கேட்டா பாதம், திரும்பி நம்ம சொர்க்கம் காலம் முடிஞ்சு திரும்பி மறுபடியும் பூமியில பிறக்க வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் சொர்க்கத்துல. அந்த பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க சந்தோஷம் கிடையாது, அனுபவிச்சுட்டே இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது, கூடவே பயம் இருக்கும். நமக்கு பாருங்க, நமக்கு அந்த பயம் கிடையாது பூலோகத்துல. ஏன்னு கேட்டாங்கன்னா நம்ம வாழ்வு என்னைக்கு முடியுங்கிறது நமக்கு தெரியாது, எத்தனை வயசுல நமக்கு முடிய போறதோ வாழ்வு. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வாழ்வு நித்தியமானது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். நிச்சயம்னா என்ன கேட்டா டிப்ரெஷனுக்கு முடியாது, நான் என்ன சௌக்கியமா தானே இருக்கேன், நான் என்ன ஆஸ்பத்திரியா இருக்கேன், நான் ஆத்துல இருக்கேன், எனக்கு எந்த குறவும் இல்லை, நான் ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தோணுமே தவிர யாருக்காவது ஒருத்தருக்காவது நம் வாழ்வு முடிந்து விடுமோ அப்படின்னு தோணாது. நாளை முடியுமோ, இல்ல அடுத்த வாரம் முடியுமோ, இல்ல அடுத்த மாசம் முடியுமோ, இல்ல ஒருவேளை இன்னைக்கே முடியுமோ அப்படின்னு தோணலாமோ இல்லையோ, அது தோணாது. ஏன் அப்படின்னா அதுதான் பெரிய ஆச்சரியம், அதுதான் தர்மபுத்திர சொல்ற யக்ஷ பிரச்சனத்துல. தர்மபுத்திரை பார்த்து யக்ஷன் பல கேள்விகள் கேட்கிற அப்படின்னு ஒரு மகாபாரதத்துல அவர் கேட்கிற கேள்வியும் தர்மபுத்திர சொல்ற பதிலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அதுல ஒரு அழகான கேள்வி யக்ஷன் கேட்கிறார், உலகத்திலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் எது அப்படின்னு கேட்கிற தர்மபுத்திர சொல்ற
அகன்யகனி பூதானி கச்சந்தீக யமக்ஷயம் சேஷாஸ்தாவரம் இச்சந்தி கிம் ஆச்சரியம் அசப்பரம். நித்தியம்தான் நிறைய பேர் போயிட்டு இருக்கான், நித்தியம் நித்தியம் கார்த்தாலையும் சாயங்காலம் நிறைய பேர் மரணத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு அந்த மரணம் என்பது தோணவே மாட்டேங்குது. தான் இருப்பேன் தான் நினைக்கிறாளே தவிர தனக்கும் மரணம் வருமோ அப்படின்னு யாருக்கும் எண்ணம் வராதா. நாளைக்கு நாம இருப்போமோ இல்லையோ அப்படின்னு நினைச்சு யாரும் பண்ண மாட்டான். நாளைக்கு இருக்க போறோம், அடுத்த வாரம் இருக்க போறோம், அடுத்த மாசம் இருக்க போறோம், அடுத்த வருஷம் இருக்க போறோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தே நம்ம எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கோம். பேங்க்ல பைசா போறது மாத்திரம் இல்லை, பொதுவாக சகல காரியங்களுமே நம்ம இன்னும் பின்னாடி இருக்க போறோங்கிற விஷயம் தான் பண்றோம். யாருக்கா ஒருத்தருக்கு இருக்க மாட்டோமோ அப்படின்னு தோணலை. இதுதான் ஆச்சரியம். ஆறிலும் ஆறிலும் சாவு நூறுலையும் சாவு நிறைய பேர் போயிட்டு தான் இருக்கா, அதை பார்த்துதான் இருக்கான். யாருக்காவது தோண வேண்டாமோ, ஒருத்தருக்கும் தோணலையே. தர்மத்தை சொல்ல கிம் ஆச்சரியம் அசப்பரங்கிற இதை காட்ட என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் அப்படின்னாரு. அது எத்தனை சத்தியமான வார்த்தை. அதான் அழகா முக்கூர்ஸ்ரீங்கள் ஜெயசிங்கர் சாதிப்பார், இதெல்லாம் இருக்கட்டும், அந்த காட்டுல வெட்டியான ஒருத்தன் இருக்கணும், அவன் வந்து நித்தியம் அவனுக்கு பொழைப்புது. யாராவது வந்தானா, யாராவது ஒரு சரீரத்தை கொண்டு வந்தா அதை போட்டு புதைக்கிறதோ எரிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கான பணத்தை வாங்கிப்பான். அவன் வயிற்று பொழைப்பு. அவன் என்ன நினைப்பானா, அப்படி ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அன்னைக்கு அவா கிட்டேருந்து ஏதோ 100 or 200 வாங்கிட்டு அவளுக்கு வேண்டிய சம்ஸ்காரங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து இன்னைக்கு கதையாச்சு, இனிமே நாளைக்கு யார் வரப்போறாளோ அப்படின்னு நினைப்பானே தவிர நாளைக்கு நாம போவோமோன்னு தோணாது. அவனும் சின்ன குழந்தைகள்லேருந்து 5 பெரியவா வரைக்கும் நிறைய டெட் பாடி வரத பார்த்துருப்பானா இருக்கும். ஆனா நாளைக்கு நாம இருக்க மாட்டோமோ அப்படின்னு தோணாதான். நாளைக்கு என்ன நடக்க வருது, நாளைக்கு வருது அப்படின்னு தான் தோணும். நாமளும் நாளைய நினைச்சுதான் இன்னைக்கு கடையில் போய் சாமான் வாங்குறோம், நாளைய நினைச்சுதான் இன்னைக்கு வேஷ்டி வளர்த்துறோம், எல்லாமே நாளைய நினைச்சுதான் இன்னைக்கு பண்ணுறோம். அதனால இந்த எண்ணம் யாருக்குமே வராது. நாளை இல்லை நம்ம நமக்கு மரணம் வந்துருமோ அப்படிங்கிற எண்ணமானது யாருக்குமே வராது, ஸ்திரம் நினைச்சிருக்கும். ஆனால் சொர்க்க லோகத்தில் என்ன கஷ்டம்னு கேட்டா, இவனுக்கு கடைசி நாள் எதுங்கிறது தெரிஞ்சிடும், தெரிஞ்சுட்டா அப்புறம் இவனால் அனுபவிக்க முடியாது. ஐயோ இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு, பக்கத்தில் ஒருத்தர் 3 வருஷம் இருப்பானா, உனக்கு என்னப்பா நீ கொடுத்து வச்ச 3 வருஷம் இருப்பேன், எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவன் இந்த கஷ்டத்திலேயே இருக்கிற சோக்கியமும் போயிடும். நாத்தி நெருபுருத்தி, அதுக்கு பூலோகமே தேவையில்லை, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்பான், சுகம் கிடையாது அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதினா அங்க போனாலும் எம்பெருமானை ஆசிரியக்காவிட்டால் முதல்ல சொர்க்கலோகம் கிடைக்காது. அப்படி எம்பெருமானை ஆசிரியித்து சொர்க்கலோகத்தை பெற்றாலும் மீழ்வர்கள் திரும்பி வந்து விடுவார். மீழ்வர்கள் மீழ்வில்லை, யாருக்கு மீழ்வில்லை, யார் திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னா, யார் வந்து எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டிருவா, பணங்கொள் அரவணையான் திருநாமம் படிக்கணும், எம்பெருமானுடைய திருநாமத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ, அல்லது கொடிமண்ணு புண்டடை, இந்த பாசத்தில் இருக்க கொடிமண்ணு புண்டடை அண்ணன் கழல்கள் குருவும், இந்த பாசத்தினுடைய தாற்பயம் நிறைய பூமியோடு இருக்கக்கூடியவன், நிறைய ஆபரணங்களோடு இருக்கக்கூடியவன், அப்படியெல்லாம் இருந்து ஐம்புலன்களை எல்லாம் வென்று தபஸ் பண்ணி அவன் சொர்க்கலுக்கு போனாலும் எம்பெருமான் அனுகிரகம் இல்லாட்டா அது கிடைக்காது, அப்படி கிடைச்சாலும் அது ஸ்திரமாக இருக்காது. ஆனால் கொடிமண்ணு புல்லுடைய கொடியிலே கருடனை உடைய எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை யார் பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவில்லை என்பதாக அர்த்தம். எம்பெருமானை ஆசிரியாத வழியில் அந்த சொர்க்கா ஐஸ்வர்யம் சித்திக்காது. எம்பெருமானை ஆசிரியம் எடுத்தாலே சித்தித்தாலும் அஸ்திரம். ஆகையால் இப்படி அல்பத்வ அஸ்திரத்வ பகுல துக்கத்வ அனர்த்தஹேத்துவாதி அநேக தோஷ தூஷிதமான இந்த ஐஸ்வர்யத்தை விட்டு இதை விட்டுடுங்கோ, பெருமானை பிடிச்சுக்கோங்கோ. பெருமான் நம்மளை விட்டுட்டா என்ன பண்றதுன்னு கேட்டா, பெரிய திருவிழியை கைவிடினும் சுவாசியத்தை ஒரு நாளும் ஒரு திசையிலும் கைவிடாத எம்பெருமான் திருவடிகளையே பரம பிராபியமாகப்பட்டு உங்கள் அப்படிங்கிற பெரிய திருவடி கருத்மான் எம்பெருமானை ஆசிரியத்தார். என்னைக்கா பெருமான் அவர் கைவிட்டாரோ,
ஆனந்தாழ்வார் மெம்பெருமானை ஆசிரித்தார், என்னைக்காவது கைவிட்டாரோ. அதனால இவர்களெல்லாம் மெம்பெருமான் கைவிடாமல் வைத்துக் கொண்டிருக்கான், ஆனால் நம்மளையும் கைவிட மாட்டான், அதை பாட்டு தெரியும். ஆனா அப்படிலாம் ஒருபடி மேல சொல்ற, பெரிய திருவடியை கைவிட்டாலும் ஆசிரியரை கைவிடாதவன் மெம்பெருமான் அப்படின்னு அழகா சொல்ற, ஒரு அதிசங்க வச்சு சொல்ற, பெரிய திருவடியை கைவிட மாட்டான், ஆனா அவரை காட்டிலும் போகும் அதிகம். இங்க ஆசிரியர்கிட்ட பிரீத்தி ரொம்ப அதிகம் அப்படிங்கறதாக சொல்ற. அதை சின்ன அதிசங்கியாக பெரிய திருவடியை கைவிட்டிலும் சுவாசியத்தையே ஒரு நாளும் கைவிடாத. அதாவது ஒரு நாளும் ஒரு திசையிலும் கைவிடாத எம்பெருமான் திருவடியிலேயே பரம பிராப்தியமாக பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. அந்த அளவு இவர் பிரீத்தி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக இது சொன்ன கதை. பெருமானுக்கு அச்சுதன் அப்படின்னு திருநாமம் நம்மளை எல்லாம் கைவிட மாட்டாதவன் என்பதாக இருக்கான். இந்த பாசுரத்தில் படி மண்ணு பல்கலன் பற்றோடு அறுத்து ஐம்புலன் வென்று, சொர்க்கலோகம் போறவர்கள் என்ன பண்றான்னா, படினா பூமி, மண்ணு பல்கலன்னா நிறைய ஆபரணங்கள், இதுல இருக்கக்கூடிய பற்று அதை மொத்தத்தையும் சேர்த்து அறுத்து அதையும் விட்டுட்டான், அதில் ஆசையும் விட்டுட்டான். அதை விட்டா போறாது, அதில் ஆசையும் விடணும். அதை விட்டுட்டு அப்புறம் ஆசைப்பட்டு எனக்கு ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூடாது. பற்றோடு அறுத்து ஐம்புலன் வென்று, சொர்க்கலோகம் போனமே கஷ்டக்கா பஞ்சேந்திரியங்களை தபஸ் எல்லாம் பண்ணா, செடிமண் காயம் செற்றாறுகளும் சரீரத்தை எல்லாம் வருத்தி கொண்டு தபஸ் பண்ணவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது தபஸ் பண்ணும்போது செடி மண்ணு, செடி மண்ணி இருக்குமா பக்கத்துல, அந்த மாதிரி பக்கத்துல ஒரு செடி வந்து, பக்கத்துல ஒரு மரம் வந்து, எல்லாம் வந்தாலும் தெரியாது. அந்த அளவு தபஸ் பண்ணவர்களாம். தபஸிலே ஏகாசிக்கையாலே தூறு மண்டினதான ஒரே மாதிரி உட்காந்து தபஸ் பண்றானா, அப்புறம் எல்லாம் முளைக்குதான் முளைக்கும், பக்கத்துல நாலா பக்கம் செடி முளைச்சி ஒரு மோதிடும், மொத்தம் புத்து கட்டிடும் அப்படின்னு வரும் கதையில எல்லாம். நிறைய பேர் தபஸ் பண்ணிச்சு புத்து கட்டிடுச்சு அப்படின்னு, அந்த மாதிரி ஒருத்தர் செடி மன்னிச்சிடுவான். அப்படிப்பட்டவன் காயம் செற்றார்களும் உபவாசாதி தபஸ்களாலே சரீரத்தை கஷ்டப்படுத்தினவர்கள், அங்கு அவனை எல்லார் எம்பெருமானை உபாயமாக பற்றாதா சொர்க்கத்தை அடைய மாட்டார்கள். இத்தனை பண்ணாலும் எம்பெருமான் அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. குடிமண் மின்சு வர்க்கமேதியும், குடிமண்ணும் அப்படின்னா ஜனங்கள் எல்லாம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய இன் சுவர்க்கம், இனிமையான சுவர்க்கம், போக்கியமான சுவர்க்கம், நிறைய ஜனங்கள் பூலோகத்தை காட்டும் ஸ்திரமா இருக்கு, ஆனா அந்த சொர்க்கலோகத்தை அடைந்தாலும் மீழ்வர்கள் திரும்பி வந்து விடுவார்கள், மீண்டும் இல்லை யார் வரமாட்டார்கள் அப்படின்னா, கொடிமண் பொருளுடைய அண்ணன் கடல்கள் குறுகியோ அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இங்கேயும் ஆங்கவனை இல்லார் அப்படின்னு சொல்லப்புறம் அதை பெற மாட்டார்கள் அப்படின்னு சேர்த்துக்கணும் நம்ம பாசுரத்துல. அது சேர்த்துக்காமையே கூட அர்த்தம் சொல்லலாம், ஆனால் ஒரு தாற்பயத்தினாலே பிள்ளான் வந்து அதை சேர்த்து சேர்த்து அர்த்தம் சொல்றேன். இரு ஆங்கவனை இல்லார் அந்த சுவர்க்கத்தை பெறமாட்டார், அப்படி பெற்றாலும் அது ஸ்திரமாக இருக்காது என்பதாக அதனுடைய தாற்பயம். இப்படியாக இந்த பூலோகத்திலேயே தர்மாதி பலனாக வரக்கூடிய ஐஸ்வர்யமானாலும் சரி, இல்ல சொர்க்கலோக ஐஸ்வர்யமானாலும் சரி, இரண்டாம் அஸ்திரம். அடுத்த பாசுரத்துல கைவல்யத்தை பற்றி சொல்ல போகிறார். முதல்ல இந்த ரெண்டு பாட்டினுடைய சாரத்தை சொல்லும்போது இந்த ரெண்டு விஷயத்தான் சொன்னேன். பனிசயனஹா வேதரூபஸ்வகேதுஹு அப்படிங்கிற பனிசயனஹா ஆதிசேதனே சயனிக்கக்கூடிய வேதரூபஸ்வகேதுஹு வேதாத்மாவாகிற கருத்மாவை, கருத்மானை தன்னுடைய குடியிலே உடையவர். பிள்ளான் சாயத்தை வச்சு திருவனந்தாழ்வானை கைவிட்டாலும் கைவிட்டாலும் தோ உண்மை கைவிடுவது. பெருமானுடைய குணம் என்னன்னு கேட்டானா கைவிட மாட்டான், எல்லாம் ஸ்திரமில்லை ஸ்திரமில்லைங்கிறாரு. பெருமான் மாத்திரம் ஸ்திரமானா அப்படின்னா நீ ஸ்திரமா இல்லையோ அவர் ஸ்திரம், அவரும் உண்மை விட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா திருவனந்தாழ்வான் எடுத்திருக்கேன், அதனால தேசிகனும் அதை எடுத்திருக்க. அந்த மாதிரி கருத்மான், கருத்மானை பத்தி சொல்லும்போது என்ன கேட்டா வேதரூபஸ்வகேதுஹு அப்படிங்கிற
ஏன்னு கேட்டா, சொர்க்கலோகம் இருக்கு, சொர்க்கலோகத்திலையும் சுகம் கிடையாது, திரும்பி வந்து விடுவார்கள் அப்படின்லாம் சொன்னோம். அது எப்படி தெரிஞ்சது? சொர்க்கலோக சுகமும் ஸ்திரம் கிடையாதுன்னா வேதத்துல சொல்லிருக்க அப்படின்னா தெரிஞ்சது. அந்த வேதமே பகவானுக்கு கருத்மானாக என்ன சங்கீரம் பண்ணும்போது அந்த பகவானை நாம் பிடித்துக் கொண்டிருந்தால் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அதையும் வேதமே சொல்றபடினால அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசனத்திலே கைவல்யத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த லோகத்து போகம் இருக்கட்டும், சொர்க்க லோகத்து போகம் இருக்கட்டும், கைவல்ய போகம் இருக்கே அது இன்னும் ரொம்ப நாள் இருக்கலாம், ரொம்ப வருஷ காலம் இருக்கலாம். அப்போ அதில் பெற்று சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. குருகமிகள் உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட இருகள் இறப்பெண்ணும் ஞானிக்கும் அப்பயனில்லையே. சிறுக நினைவதோர் பாசம் உண்டாம் பின்னும் வீடில்லை மறுகளில் ஈசனை பற்றி விடாவிடில் வீடே. நல்ல ஞானத்தோடு கூட ஞானஸ்வரூபனான ஆத்மாவை தன் அருகிலே வைத்துக் கொள்ளும்படியாக இருந்து கொண்டு அதற்கு நேர் எதிரான பாக்கிய விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு மிகவும் நல்ல உணர்வோடு கூட பக்தியோடு கூட எல்லாவற்றையும் ஆத்மா ஆத்மாவிடம் இருந்து மற்ற விஷயங்களை எல்லாம் விட்டு வைராக்கியத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஞானி. அந்த ஞானிக்கும் கூட இந்த ஆத்மானுபவம் கிடைக்கலாம், ஆனால் இந்த ஆத்மானுபவமே மோட்சம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான்னா அவனுக்கும் அந்த பகவத் உபாசனம் இல்லையானால் அந்த பலன் சித்திக்காது. பகவத் உபாசனத்தினாலே அந்த பலன் சித்திக்கலாமோ அப்படின்னா அது சித்திச்சா கூட ஒரு பூர்த்தி இருக்காது. ஏன்னு கேட்டான்னா பகவத் அனுபவங்கிறது வரலையே இல்லை. பகவத் அனுபவத்தை பார்க்கும்போது இது ஒண்ணும் இல்லையே, அதனால இது ஒண்ணும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டபடினால அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. பெரிய பலன் தான் கிடைச்சிருக்கு, ஆனா கூட இன்னொரு பலனை பார்க்கும்போது ஒருத்தனுக்கு லாட்டரி அடிச்சு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய் கிடைச்சிது அப்படின்னா சந்தோஷம் ஆகணும். ஆனா இவனோட கூட சேர்ந்து வாங்கினவனுக்கு 1,00,000 ரூபாய் கிடைச்சிட்டு வச்சுக்கோங்க, இவனுக்கு அந்த 10,000 ரூபாய் கசக்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே, நான் அந்த சீட்டை வச்சிருக்கிறோம் இவனுக்கு அதை கொடுத்துருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியாக இந்த கைவல்யத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆத்மா ஆனந்தம் அப்படிங்கிறது வரும். ஆனால் பகவத் ஆனந்தத்தை பார்க்கும்போது அது ஒண்ணும் கிடையாது, இந்த ஆத்மா ஆனந்தம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதனால அதை நினைச்சு அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், பகவத் அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆசையை மொத்தமாக விட்டு விடாது அவருக்கு. அப்போ அவனும் சம்சாரத்தில் இருப்பவனாக ஆயிடுவான். அது மட்டுமில்ல, அவனுக்கும் அது வீடு இல்லை, அந்த கைவல்யங்கிறது மோட்சமாக ஆகாது. அந்த பகவத் கைங்கரியம் தான் வீடு, அதுவே தான் மோட்சமாகும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரம் கைவல்யமும் அஸ்திரம் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். குருக மிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட அப்படிங்கிற, அதாவது உணர்வுனா ஞானம், குருகனா பக்கத்தில் இருக்கும்படி, இந்த ஞானம்னு ஆத்மாவை சொல்ற. இதுவரைக்கும் வேற ஏதோ விஷயத்தெல்லாம் அனுபவிச்சிருந்தவன் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆத்மா விஷயத்திலே அனுபவிக்கிறான். குருக மிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட அவன் இருகல் இறப்பு என்னும் ஞானிக்கும் எல்லாவற்றையும் விட்டுட்டான் இல்லையோ, அதனால இருகல், இருகல்னா சுருங்கி போதல், எல்லாத்தையும் விட்டுட்டு ஆத்மாவை சுருக்கி ஆத்மாவை மாத்திரம் அனுபவிக்கிறதுக்கு அதுதான் மோட்சம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஞானி. அந்த ஞானிக்கும் ஒரு காலத்திலே அப்பயன் இல்லையே, அந்த ஞானிக்கும் அந்த பயன், இந்த கைவல்யங்கிறது எந்த அனுபவம் கேட்டால் சித்திக்காது. அப்படி சித்திச்சாலும் சிறுக நினைவதோர் பாசம் உண்டு, அது சிந்திச்சாலும் அது பூர்த்தியாக இருக்காது. மோட்சம் ஆத்மா விர்பாவ லட்சண மோட்சம் சித்திக்காது. முக்கியமான மோட்சமாகிறதும் அந்த பகவத் கைங்கரியமே. ஆனா உண்மையில அந்த கைவல்யங்கிறது மோட்சமே கிடையாது, எம்பெருமானுக்கு வீடு அக்குதே அப்படிங்கிற வீடுங்கிறது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான். மறுகளில் ஈசனை பற்றி விடாவிடில், எம்பெருமானை கெட்டியாக பிடித்துக்கொண்டு நாம் விடாமல் இருந்தால் எம்பெருமானும் நம்மை விடமாட்டான்.
உன் தேகத்தை விடமாட்டான். அப்படி இருந்தால் அதுவே இந்த பகவத் கைங்கரியமே முக்கியமான மோட்சம் அப்படின்னு அர்த்தம். இந்த கைவல்யத்தை சொல்லி கைவல்யம் மோட்சமான மோட்சம் இல்லை, பகவத் கைங்கரியமே முக்கியமான மோட்சம் என்பதாக சொல்லியிருக்கார். குருகமிக உணர்வத்தோடு நோக்கி எல்லாம் விட்ட இருகல் இறப்பு என்னும் ஞானிக்கும், இருகல்னா இது மொத்தத்தையும் விட்டுட்டு ஆத்மாவை சங்கோச்சப்படுத்தி இருக்கிறது தான் இறப்பு அப்படின்னா மோட்சம் அப்படின்னு இருக்கிறவன், அதனால அவனுக்கும் பகவத் ஆசியனம் இல்லாட்டா அந்த பலன் கிடைக்காது. இந்த பாசுரத்துல வீடக்குதே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதுவே மோட்சம். அதுதான் இது பகவத் கைங்கரியம் இருக்கல், அதுதான் மோட்சம். கைவல்யங்கிறது பெயருக்கு தான் மோட்சம், ஏதோ இந்த சரீரத்தை விட்டு அப்படின்னாலும் மோட்சம் அப்படிங்கிறான். ஆனா இன்னும் ஆத்மாவா பகவத் பரமாத்மாவை அடையலையே, அடையாதனால அது மோட்சம் ஆகாது அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை இந்த பாட்டிலே நாம தெரிஞ்சுக்கணும். அவன் பிராகிரு விஷயத்திலே வைராக்கியத்தை விட்டு ஞான நிஷ்ட ஞான யோகத்திலே இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவனுக்கும் இந்த மோட்சம் கிடைக்காது அப்படின்னு, பகவத் அனுகிரகம் இல்லாட்டா மோட்சம் கிடைக்காது அப்படின்னு. ஆகையாலே அந்த பகவத் கைங்கரிய அபேட்சையா அதி அல்ப சுகமான கைவல்யத்தையும் விட்டு பகவத் கைங்கரியத்தையும் பரம பிராபியமாக பற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். கைவல் விஷயத்துல எத்தனையோ சர்ச்சை இருக்கு, அது பின்னாடி ஒரு சமயம் பார்க்கலாம். அக்கதே உய்ய புகுமார் என்று கண்ணன் கடல்கள் மேல் குறைப்பும் பொழில் குருகூ சடகோபன் குற்றேவல்கள் செய் கோலத்து ஆயிரம் சீர்தொடை பாடல் இவை பத்து அக்காமல் கப்பவர் ஆழ்துயர்போய் உய்யப்பானரே. எம்பெருமானை பாடுகையே நாம் உயிர்ந்து போவதற்கான உபாயம் என்பதாக ஆழ்வார் தீர்மானமான ஒரு முடிவுடன் கண்ணனுடைய திருவடி விஷயமாக அருளை செய்தார். எப்படிப்பட்ட ஆழ்வார் அப்படின்னா, சதா புஷ்பங்கள் பூத்து கொண்டிருக்கிற உத்தியானங்களை உடைய ஆழ்வார் திருநகரிலே சடகோபனான ஆழ்வார் அவர் அந்தரங்க கைங்கரியமாக செய்த இந்த ஆயிரம் பாசுரங்கள், இந்த ஆயிரம் பாசுரங்களிலே கல்யாண குணங்களோடு கூட அழகான ஒரு அமைப்பிலே இருக்கக்கூடிய ஆயிரம் பாசுரங்களிலே இந்த பாடல் பத்து பாடலையும் யார் தப்பு இல்லாமல் யார் அபியாசம் செய்கிறார்களோ அவர்கள் ஆள் துயர் போய் ஆழமான துயரத்தை விட்டு கழித்து உயிர்ந்து போவார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டு பலஸ்ருதியை சொல்றது. அக்குதே உய்ய புகுமார் என்று, அதுவேதான் உய்வதற்கு நல்ல வழி, அதுனா எது எம்பெருமானை பாடுவது, அதான முன்னாடி சொன்னார் என்று அத்தியவசியத்தில் ஆழ்வார் கண்ணன் கழுகு கண்ணன் திருடி மேல இதை பார்க்க குடிப்பும் பொழுது குருகூர் சடகோபன் குற்றேவர்கள். அப்படி பகவானை பாடுவதே கைங்கரியன் பாடிக்கொண்டிருக்கிற குருகூர் சடகோபனுடைய குற்றேவல்கள் அவனுடைய கைங்கரியங்கள் செய்கோலத்தாயிரம் சீர்தொடை பாடல் இவை பக்கம் ரொம்ப அலங்கார ஆயிரக்கணக்கான அலங்காரம் இருக்கக்கூடிய சீர்தொடை பாட்டு, அதாவது நல்ல சீராக அழகாக இருக்கக்கூடிய இந்த பாசுரங்கள். இந்த பத்து பாட்டையும் யார் தப்பாமல் சொல்கிறார்களோ அவர்கள் ஆள் துயர் போல் ஆழமான துக்கங்கள் எல்லாம் நீங்கி போய் உயர் பாலரே உயிர்ந்து போவார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக பலஸ்ருதி நிகில நிரஸ்த நிகில துக்கராய் கொண்டு பகவத் கைங்கரி மகாரசத்தை பெறுவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட. இங்கேயும் சுவாமி தேசிகனும் வேதரூப சுகேது நிர்தூதா சேஷ தோஷா, எம்பெருமானே ஒரு தோஷமும் இல்லாதவன்கிறதான் இது மொத்தத்துடைய சாரம். மற்றவர்களுக்கெல்லாம் தோஷம் இருக்கும், எம்பெருமானை போது மறுகளில் ஈகனை பற்றி விதாவிடில் வீடு அப்படின்னு சொல்லிருக்க. இதுக்கு ரெண்டு அர்த்தம், மறுகளில் ஈசனை பற்றினா தோஷம் இல்லாத ஈசனை பற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு மறுகள் அப்படின்னா மரணம், மறுகளில் அப்படின்னா மரணத்தில், மரணத்தில் ஈசனை பற்றி. கைவல்யமா இருந்தா கூட மரணத்துல பகவான் நினைச்சாதான் அவன் மூலமா தான் அந்த கைங்கரியம் வரும், கைவல்யம் வரும். மோட்சத்துல கேட்கவே வேண்டாம், எம்பெருமான் நினைவு இருந்தாதான் மோட்சம் வரும் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமான. அதனால அப்படிப்பட்ட ஈசனை பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சொல்ல முடியும்.
அதனால சுவாமி தேசியின் தர்க்கத்திலிருக்க நிர்து உஷா சேஷதோஷக ஒரு துக்கம் இல்லாத ஈஸ்வரன், அதான் மனுஷன் ஈஷன். அவனை திருடமாக நாம் பிடித்துக் கொண்டால் நமக்கு வீடு மோட்சம் அப்படிங்கிறதாக இதை சொன்னோம். ஆச்சரியமாக ஸ்லோகம். ஸ்ரீமன் நாராயண சுவாமி அனுகுணமகுதோ வீரதாமாங்க மௌனிஹி துர்தாராந்திஹந்தாத்புதநியதனு கல்பபாசோதி கல்பஹம் விஸ்வாத்யம் ஜோதிருர்வீதர கணிசயனோ வேதரூபஸ்வகேது நிர்பூதாசேஷதோஷ பிரபுரத கசித சுஸ்திர ஐஸ்வர்ய சீமா என்பதுமான நன்கு ஸ்திரமான ஐஸ்வர்யத்தின் நிலையமாக இருப்போம். மற்றதெல்லாம் விட வேண்டிய ஐஸ்வர்யங்கள், நம்ம விடாட்டா அவ நம்மளை விட்டுடும் அப்படின்னு சொன்னார். இப்படியாக எம்பெருமானுடைய போக்கியத்துவத்தை சொன்னதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த திருவாய்மொழி. பாலனாய் ஏழுள் அகுண்டு பறிவின்றேன் ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னலார் தாளினை மேல நீ தன்னந்துடா என்றே மாலுமாள் கல்வினையே மடவல்லியே என்பதாக பிறகு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.